டியதன் ஒரு உமை குளமிகுகரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதிவர அருளினன் மிகு கோடை வடிவின பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதிய யுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் குபேர அந்த காயன் நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருந்தனுக்கும் நினைக்கிறேன் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக நம்ம வந்து ஒரு உற்சவ மூர்த்தி ஒரு உற்சவமூர்த்தி வந்து உற்சவ காலகட்டங்களில் தேர்லையோ அல்லது பவனி வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடம் ஜலம் அந்த ஜலத்தை எடுத்துகிட்டு முன்னாடி முழுக்க அப்படியே ஊற்றிட்டு போனோம் அதே மாதிரி புஷ்பத்தை போட்டுடலாம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த சுவாமி பவனி வரும்போது தேங்காய் பழத்தை உடச்சி தீபாராதனை நேவேத்தியம் தீபாராதனை நம்ம காண்பிக்கணும் அந்த சுவாமியிட்ட நேவேத்தியம் பண்ண பொருளை அப்படியே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்போ அந்த உற்சவமூர்த்தி நம்ம வீடு நோக்கி போகும்பொழுது நம்ம இடத்துக்கே வரும்பொழுது அந்த தீபாரணம் பண்ணி பிரசாதத்தின் மூலமாக நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சு நமஸ்கரணம் பண்ணணும் இதை நீங்கள் தேரடி வீதியில் இருக்கிறவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கோயிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க இல்லையா இந்த ஆன்மீக டிப்ஸு இனிமேல் நாள் வரைக்கும் நான் பண்ணலை அப்படின்னா இனிமேல் நல்லா பண்ணலாம் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா பெரிய கோலமாகவும் போடலாம் தேர் அந்த தேரோ அல்லது செப்பரமோ வரதுக்கு முன்னாடி பெரிய கோலமாக போடலாம் அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ரெஸ்பெக்டுன்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்துக்கு ஆன்மீக டிப்ஸ் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நேற்றைய தினத்தில் நான் கேட்ட கேள்வி குழந்தையுடைய ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எப்போ எழுதலாம் தர்ம சாஸ்திர பிரகாரம் ஒரு ஜாதகத்தை எப்போ எழுதணும்னா ஒரு வருஷம் எட்டு மாதம் எழுதணும் ஒரு வருஷம் எட்டு மாதம் கழிச்சு தான் அந்த ஜாதகத்தை எழுத வேண்டும் அதுக்கு முன்னாடி எழுதப்படாது கர்ப்பகாலத்தில் ஒரு வருஷம் கழித்து அதாவது கர்ப்ப காலத்தில்னால் பத்து மாதம் கழித்ததுக்கப்புறமும் அது கணக்கில் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆக ஒரு வருடம் எட்டு மாதம் கழித்து தான் ஒரு ஜாதகத்தை எழுத வேண்டும் நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஜாதகத்தை எழுத கொடுக்க வேண்டும் அப்படியே நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே போடுறீங்கனாலும் நல்ல நாள் பார்த்து போடணும் சரி இந்த ஜாதகம் போடுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷம் எட்டு மாதம்னு சொல்லிவிட்டு நல்ல நாளாக பார்த்து அதை வந்து போட்டு சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுக்கணும் அதே மாதிரி ஜோஷியிட்ட முழுசாக நம்ம வந்து கேட்டுக்கணும் வருஷத்துக்கு ஒரு முறை போய் கேட்டு எழுதி எடுத்துக்கணும் ஸோ இதுதான் ஒரு குழந்தை பிறக்கும் போது பார்க்க சரி இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன தெரியுமோ குழந்தை பிறந்த உடனே பேர் எப்போ வைப்பாங்க எத்தனாவது நாளில் பேர் வைக்கிறது இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு உண்டான பதில்களை நம்ம பார்ப்போம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது இந்த நாள் விசேஷகரமாக இருக்கா எனக்கு உகந்ததாக இருக்கா நட்சத்திரம் உகந்ததாக இருக்கா பஞ்சாங்க குறிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க ஒரு பறவைகள் இந்த பறவைகள் என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் மரத்துக்கு மேலே உட்காந்து அதில் ஒன்று வந்து ரொம்ப கிண்டல் இருக்கக்கூடிய ஒரு பறவை இன்னொரு பறவை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பக்தியும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பறவை ஒரு மரத்துக்கடியில் ஒரு பெரிய சுவாமிஜி தபஸ் பண்ணிட்டுருக்கார் உட்காந்து நிறையா தியானம் பண்ணிகிட்டு இருக்கார் இந்த கிண்டலும் கேலியும் கொண்ட பறவை என்ன பண்ணிவிட்டு இவரெல்லாம் என்னத்தை பண்ணுற நம்மலாம் போய் உழைச்சி கொண்டு வந்து சாப்பிட்றோம் எல்லாம் பண்ணுற இவர் உட்காந்து இடத்துல கண்ணை மூடி உட்காந்துட்டுருக்காரு என்ன இப்படி உட்காந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் எச்சத்தை போடுறது மரத்துலேருந்து கிளைய உடச்சி போடுறது அவரை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருந்து தான் அவரும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் உட்காந்து நல்லா தியானம் பண்ணிகிட்டே இருந்தாராம் இன்னொரு சமயம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இன்னொரு இன்னொரு பட்சி அந்த பட்சி என்ன பண்ணிடுது அப்படின்னா இந்த இது போதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து 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 விட்டு தான் அப்போ தடுத்து தடுத்து வந்து அவர் மேலே எச்சம் போடும்போது இது போய் நடுவில் நின்றுக்கும் இது போய் நடுவில் நின்றுக்கும் திருப்பி பார்த்துன்னா ஏதாவது வீசும்போது இது போய் நடுவில் நிற்கும் அவருக்கு மரியாதை கொடுத்துட்டே இருந்தான் அப்போது இது எப்போ பார்த்தாலும் இந்த ரெண்டு பேருக்கும் இதே வேலை தான் அவர் அது எப்போ பார்த்தாலும் போய் பணி அந்த அவருக்கு போய் பணிவிட பக்கத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அப்படியே சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பட்சி எப்போவுமே பண்ணிகிட்டு இருந்து தான் ஒரு சமயம் பார்த்துட்டேனா பெரிய காட்டு தீ அப்படியே பறவின்னு வந்தது அந்த தீ பரவிட்டு வரும்போது எல்லா மரங்களுமே வந்து வெந்து கடந்துட்டுருக்கான் இந்த மரம் மட்டும் பார்த்துட்டேன்னா எந்த ஒரு இதுவுமே ஆகாமல் சலனமே இல்லாமல் பெருசாக எதுவுமே ஆகாமல் அப்படியே உட்காந்து தான் இந்த பக்தராக அதாவது எப்போவுமே இதுக்கு பணிவிட செய்கிறது போய் சுவாமிஜியோடய பக்கத்தில் போய் உட்காந்துருந்தான் இந்த பறவை வந்து பார்த்து தான் சரி இவர்கிட்ட நான் போய் எதுக்கு உட்காரணும்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போச்சான் டுக்குன்னு ஒரு பக்கம் விங்ஸ் அதாவது தன்னுடைய ஒரு பக்கத்துடைய ரெக்கை வந்து கருகிறத்து திருப்பி அங்கேருந்து பொத்து பொத்துன்னு விழுந்துதான் அப்போது ஒரு சமயம் அந்த சுவாமிஜி கண்ணை முடித்து பார்த்தாரான் என்ன பார்த்து அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இல்லை இந்த காடு முழுக்க தீஎறியிறது ஆனால் என்னமோ தெரியல இந்த மரம் மட்டும் தீ ஏறியில சே உங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்கணுமான்னு சொல்லிவிட்டு நான் அந்த பக்கம் போனேன் என்னோடய ஒரு விங்ஸ் வந்து என்னோடது சேதப்பட்டு போயிடுது அப்படின்னு சொன்னேன்னா அப்போ தன் ஆதரவில் இருந்த அந்த இதை கிழி எடுத்து காண்பிச்சிட்றேன் இந்த பக்ஷி மட்டும் பார்த்து எப்படி இருக்குதுன்னு எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நமக்கு மேலே இருக்கக்கூடியது அதாவது இறைவன்கிறது பெரிய சக்தி அதை கிண்டல் கேலி பண்ணப்படாது ஜோதிஷாஸ்திரம் சாஸ்திரத்தை நம்ம என்றைக்குமே பழிக்கப்படாது அப்படி பழித்தோம்னா இது பாருங்கள் இதுக்கு ஆதரவு இல்லாமல் அந்த பக்கம் போய் ஒரு ரெக்கையே போயிடுது இல்லையா அந்த மாதிரி இறைவன்கிறது மிகப்பெரிய விஷயம் அவரை பார்த்துட்டு நீ கடலுக்கு போய் குளிக்காமல் அது எதுக்கு போய் குளிச்சா கடல் கடலுக்கு எதாவது மோசமோ கிடையவே கிடையாது அந்த சுவாமிஜிக்கு அந்த பணிவிட செஞ்சங்காட்டி அதுக்கு வந்து உயிர் தப்பித்து அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மேலும் அவருடைய பூர்ணமான நம்பிக்கையும் அனுகிரமும் பெற்றது தாங்க குரு வழிபாடு பண்ணி இறைவன் வழிபாடு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே ஏதோ ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றுவார் நம்ம இது இல்லை அது இல்லைன்னு டிஸ்டர்ப் பண்ணி அவளை போட்டு மன சங்கடப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கே அதை ஏதோ ஒரு தடசங்கள் இருக்கிற மாதிரி தான் இருந்துருக்கும் இந்த கதை குட்டிஸ்டர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெய்வீக பக்திக்கும் குரு வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் என்றைக்கும் கொடுக்கும்போது நல்ல பலன்கள் கொடுக்கும் சரி இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சார்வரி வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கேட்டை காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு மூலம் இன்றைய திதி சஷ்டி காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை மேஷம் ரிஷபம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைக்கி ஷஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரிய நாளாக இந்த தினத்தில் இருக்குது சனிக்கிழமை நாளில் சனீஸ்வரருக்கு போய் பூஜை பண்ணுறது பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது மாதிரி ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறதும் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீ நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கண்டவங்களுக்கு புதிய யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பனிரெண்டு உண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய எண்ணங்கள் இருந்தது அது சந்தோஷத்தை நோக்கி பிரயாணங்கள் இருந்தது நிச்சயம் வெற்றியாக இன்றைக்கி நல்ல நல்ல செய்திகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்தோம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எதிரும் ஒரு நல்லது ஏற்பட்டுதுன்னா இன்னும் பத்து மடங்கு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது கிருத்தி நட்சத்திரம் இருக்கிறவங்க இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ரைஸ் மில் வச்சுருக்கவங்க அதே மாதிரி பொட்டிக்கு வச்சுருக்கவங்க கார்மெண்ட் சம்பந்தமாக பண்ணிட்டுருக்கவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய ஒரு பிஸ்னஸ் பற்றி மனசை சிந்தனை பண்ணிட்டு இருந்த வாழ்க்கை வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வ தக்ஷிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு மேஷராசி அன்பர்களே ரிஷபராசினியர்களை பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் ஒரு காரியத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துன்னா வெற்றி அடைஞ்சிருவோம் அடைஞ்சிருவோம் அடைஞ்சிருவோங்கிற நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை இருந்துன்னா நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் துணி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க அதே மாதிரி மேக்கப் மேனாக இருந்துகிட்டு இருக்காங்க சினிமா சம்பந்தமான துறைகள் இருக்குவன் இரும்பு சம்பந்தமான துறைகள் இருக்குவ ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க பாடலாசிரியராக இருந்துகிட்டு இருக்கவங்க கவிஞராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க கதை ஆசிரியராக இருந்துகிறவங்களுக்குலாம் அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சோஷியல் மீடியா யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் 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 நல்ல புதிய புதிய ஐடியாஸும் கிரியேட்டிவிட்டியும் தோணும் இன்னும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிலம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கா வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே மிதுனராசினியர்களை பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் ஒரு காரியத்தை மனசில் போட்டுட்டு ஜெயித்தாகணும் ஜெய்தாகணும் ஜெயித்தாகணும் முயற்சி இருந்ததுன்னா நிச்சயம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் லாபகரத்தை கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு சில நேரம் பல எதிர்ப்புகள் இருந்தும் அதையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வயசான காலத்தில் எனக்கு யார் வேலை கொடுப்பான்னு எதிர்பார்த்துருந்த விஷயங்கள்லாம் கைகூடும் பிரிவினை இருந்தவா அதாவது கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப நாளாக பேசாதிருந்தோ ஒன்று சேர்கிறதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் உண்டு ராசி அன்பர்களுக்கு சில ரொம்ப பிடித்தமானவன் ஏதாவது சொல்லிட்டா அதை பத்தியே சிந்தனை பண்ணின்னு இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த தினத்தில் இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களே ஒரு சில நல்ல காரியங்கள்ல நடக்கும்பொழுது மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறுவேன் இன்னைக்கு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகும்போது மன நிம்மதியும் மன தெளிவலும் கிடைக்கும் ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப நாளாக குழப்பம் இருந்து அந்த சப்ஜெக்ட்டில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என்னவோ இந்த உலகத்தையே ஆண்ட மாதிரி ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு அதிசயமான விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு குழப்பமா குழப்பமாக இருந்த விஷயத்துக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெற்றியத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு வியாபார அனுகூலியமும் நல்ல முன்னேற்றமும் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கிரகராசர்களே சிம்மராசி நேர்களே இன்பம் துன்பம் ரெண்டுமே மாறி மாறி வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும் இருக்கும் அதேமாதிரி பண விரையும் லாபம் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும் எந்த ஒரு விஷயத்துமே இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தால் போதும் வெற்றிக்கு அதுதான் ஒரு பெரிய வழிகாட்டுதல் பண வரவுகள் பணம் சேமிக்கணும் அதே மாதிரி நகை சேமிக்கணும் வீட்டுக்குன்னு ஏதாவது ஒன்று தேவை எனக்குன்னு ஏதாவது ஒன்று தேவைன்னு இன்றைக்கி சந்தோஷப்பட்டு சில புஷு சில பொருட்களை வாங்குவேன் அதை மற்றவா வந்து கிண்டல் கேள்வி பேசுவாள் இது பார்த்து ஜாஸ்தியாக வாங்கிட்டு அதுக்கி பரவாயில்ல அவசரப்பட்டு வாங்கினாலும் எனக்காக தானே வாங்கிட்டேன்னு சந்தோஷப்பட்டுப்பேல் அதே சமயம் தொழில் முறைகளில் தொழிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குமான நாளாக இன்றைய தினம் உண்டு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பேர் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி என்பவர்களே கன்னிராசினியர்களை ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஒரு நபரை நம்ம போய் தேடி போவேல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அவளை பார்க்க முடியாது கொஞ்சம் நேரம் திருப்பியும் அவளை பார்க்குறதுக்கு நாளாக சரி இந்த சப்ஜெக்ட்டுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுமா இது என்ன போங்க அப்படின்னு கொஞ்சம் சளிப்புத்தன்மை இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டு இல்லைன்னா அதே நபர்ட்டு திருப்பி 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 பேசும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருவாங்க அவங்க மூலமாக நிறையா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபஸ்ட்டு சளிப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமும் கிடைக்கிறதுக்குள்ள நாளாக இன்ற இதுன்னு உண்டு ஆக்கப்பூர்வமாக நிறையா கற்றுக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குற சப்ஜெக்ட் வேஸ் நிறைய விஷயத்தை நாலேஜ் தான் எடுத்துப்பேல் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பணமாக மாற்றக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு நண்பர்கள் மூலமாக பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி அரசியல் ரீதியாக இருக்கிற நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய உண்டான அதிர்ஷமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் துளாராசிரியம் ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேங்குது பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில குழப்பமான விஷயத்தை டச்சே பண்ணாதீங்க குழப்பம் இல்லாத விஷயத்துக்கு ரொம்ப தெளிவாக இருங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கும் பொழுது அந்த முயற்சிகள்லாம் சில தடங்கள் வரும் அந்த தடங்களையும் தாண்டி அடுத்த நிலைக்கு போனோம் போனோம் போனோங்கிற எண்ணங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல நண்பர்கள் மூலமான பண வரவுகள் தெரிய வரக்கூடியதாக இருக்கும் துளாராசி என்பர்கள் டீச்சிங் லைனில் இருந்துருக்கா லாஜிஸ்டிக்கில் இருந்துருவா டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான தலைகளில் இருந்துருக்கு வாழ்க்கு அனுகூலம் கூடி வரும் இன்றைய தினத்தில் நிறைய நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் விட்சியராஜ் என்பர்கள் உதவின்னு கேட்டு வருவாளுக்கு அற்புதமான உதவிகள் பண்ணுவேல் அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகள் போது தானாகவே உதவி வரதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் யாரேனும் ஒருத்தர் உங்களை சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா ரொம்ப உயர்த்து பேசுவார் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பின்னாடி போய் அப்படியே மாற்றி பேசுவாள் அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் மனதில் உயர்த்தி பேசணும் தாத்தி பேசணும் அது பெருசாக எடுத்துக்கவே வேண்டாம் முன்னாடி ஒன்று பேசுவா பின்னாடி ஒன்று பேசுவான்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஏற்கனவே அனுபவப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தாக எடுத்துக்க வேண்டாம் பிரயாணங்கள்லாம் தடையார்த்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பிரயாணத்தை மாற்றி வைக்கிறது இல்லை இன்றைக்கி இல்லை இன்றைக்கி பார்க்க வேண்டாம் சரி அப்புறம் பார்த்து இதனால் என்ன பிரயோஜனம் இப்படி பல விஷயங்களை யோசிக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு நிறைய ஆன்மீக விஷயத்தை எடுத்து பண்ணுவேன் உங்களுக்குள்ள மன திருப்தியும் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும் பிஸ்னஸ் சம்பந்தமான இடமாற்றம் பண்ணும்போது ஒன்றுக்கு நூறு மாதிரி யோசிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு வெற்றியராசி அன்பர்களே தனுர் ராசி என்பர்களே பண வரவுகள் கூடி வரதுக்குன்னால் நல்ல கீர்த்திகள் பெருகும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றை பற்றா மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கோவித்துக்கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் விரயங்கள் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் லாபமாக மாறத்துக்கு சூழ்நிலைகள் இருக்கும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தம் ட்ரான்ஸ்போர்ட் சம்பந்தமாக அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வாகன சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எதிர்பாராத திடீர் பணவரவுகளும் வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு யாரோ ஒன்று சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அப்படியே அப்பட்டமாக நம்பிடுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று பல வர்ணனிடம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மகராஜன்பர்களே வெற்றி அடைக்கும் ஒரு முயற்சி எடுத்தேல் அப்படின்னு சொன்னால் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள் தெய்வபக்தி கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கள் உங்கள் ஆரோக்கியத்தும் முக்கியத்துவமா சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்பப்போ எதார்த்த பயங்கள் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும் வியாபார விஷயங்களும் பண விஷயங்களும் சில பேர் பேசுவாங்க அது உங்களுக்கு மன திருப்தியை தரும் அரசியலில் இருக்கிற வாழ்க்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது வெளிநாடு வெளியூர் போகணும்னு இருக்கிற வாழ்களுக்கு வாய்ப்புகள் தேடுற வாழ்க்கைக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக அந்த காரியங்கள் அனுகூலியமாக இருக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கேன் அப்படி நான் சொந்த தொழில் பண்ணலாமான்னு எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நேரம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு விசேஷ வழிபாடு மகரராசி அன்பர்கள் கும்பராசினியர்களே நிறைய விஷயங்களில் சில நேரம் ஆசைப்படுறது தப்பு கிடையாது சில நேரம் பேராசைப்பட்டு அந்த காரியம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் மன வருத்தங்கள் எதார்த்தமாக இருந்துகிடும் நம்ம காரணம் கிடையாது நம்மளை பேராசை படம் வச்சது இவா தான் நிறையா விஷயங்கள் நம்மக்கிட்ட சொல்லி 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 இப்படி ஆகிடுத்தேன் அப்படிங்கிற யோசனைகள் சில பேர் இந்த மாதிரி பணத்தை கூட இழந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு ஆனால் பண விஷயங்கள் சொத்து விஷயங்கள் கையெழுத்து விஷயங்கள் செக்கு விஷயங்களில் கவனம் என்பது தேவை யாராவது உங்கள் பேரை உண்டான வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துகிட்ருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஏதாவது அது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கவலையும் பட வேண்டாம் ஏன்னா எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பேன் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது வீடு இடமாற்றம் நல்ல மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் அதே மாதிரி சொந்த வீடு வாங்குறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருந்துகிட்டு இருக்குது கும்பராசி என்பர்களுக்கு புதிய வியாபாரம் கை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் நிறைய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெறுவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் உண்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தினம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீனராசி அன்பர்களே நாலஞ்சு நாள் அந்த பெரிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துருக்கும் மன நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிது அந்த சான்ஸை அழகாக பயன்படுத்திப்பேல் சின்ன சான்ஸ் கிடச்சிது அந்த சான்ஸை பெருசாக பயன்படுத்திப்பேல் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வெயிட் பண்ணியிருந்து அந்த காரியத்தை வெற்றி கொள்வதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறையா நபர்கள் உங்களுக்கு உள்ளான உதவிகள் செய்வீங்க சில பெரிய நபர்களை சந்திக்கும் போது மன திருப்தியும் மன வெற்றியும் கிடைக்கக்கூடிய உங்களுதாக இருக்கும் விடாமயற்சி வெற்றியை தரும் நல்ல நபர்கள் உங்கள் மன திருப்தி போல சில காரியத்தை எடுத்து சொல்லுவாங்க அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் கணவன் மனைவ சில விதமான பேச்சில் சில சில பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கும் காலை நேரங்களில் அதுக்கப்புறம் மாறிடும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நிறையா விஷயங்கள் திருஷ்டி இருக்கிற வழக்கங்கள் நமக்கு எதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உடம்புல எனர்ஜி இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறவங்களாம் நிறையா இருந்துருப்பா இந்த எனர்ஜி இல்லை அப்படின்னு சொன்னாலே நிறையா பேருக்கு இந்த கொட்டாய் வந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா எதுவுமே சரியாக ஈடுபட முடியாது ஏதோ ஒரு யோசனைகள் மனசில் இருக்கும் மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கும் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும் உடம்புல எனர்ஜி இருந்துட்டாலே நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் அப்படி நிறையா எனர்ஜி ஹீல் பண்ணி அதாவது எனர்ஜியை ஹீல் பண்ணி எனர்ஜிக்கு ஹீல் பண்ணி கொடுக்குறவங்க நிறையா பேர் இருந்துருப்பாங்க இது நிறையா பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே தான் ஒவ்வொரு ஹீலரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோனில் அந்த ரத்தின கற்களில் ஹீலிங் பண்ணி அந்த பொருளை கொடுக்குற வழக்கங்கள் இருந்துன்னு எனர்ஜியைஸ்டு பண்ணி கொடுக்குற வழக்கங்கள் இருந்துட்டு இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறவாளுக்கும் சரி அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குன்னா நோய்க்காக சொல்லவே கிடையாது ரொம்ப சோர்வாக இருந்துட்டு ரொம்ப எனர்ஜி இல்லாத இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கும் சரி மன சோர்வுகள் இருந்துருக்குவா குழப்பங்கள் இருந்துருவா திருஷ்டி நிறையா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கும் இன்றைக்கி நான் காண்பிக்கக்கூடிய இந்த கருப்புக்கள் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் இந்த கருப்புக்கள் இன்றைக்கி ஒன்று சொல்ல போகிறேன் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு பெரிய ஒரு 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 ஸ்டோனை பற்றியும் நான் வந்து பேச போகிறேன் இன்றைக்கி நான் காண்பிக்கக்கூடிய இந்த ஸ்டோன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான கல் இது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பிரேஸ்லெட் இல்லையா இந்த கருப்பு பிரேஸ்லெட் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமானது இதுலேயே பத்து விதமான கற்கள் வந்து இருந்துட்டுருக்கு இந்த கல்லுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ கருப்பு கலராக உங்கள் கண்ணுக்கு தெரியுது இல்லையா ஆனால் இந்த கல்லுடைய சிறப்பு இதை நீங்கள் வெயிலில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டிப்புள் கலராகவும் பச்சை வெள்ளை இந்த நிறத்தில் இந்த கல் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியும் இந்த கல்லுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லுடைய பேர் பிளாக் அபிசி டைன் அப்படின்னு பேர் பிளாக் அபிசி டைன்னு பேர் ரொம்ப விசேஷகரமானது இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதே சமயத்தில் மனசுக்குண்டான தெளிவை கொடுக்கக்கூடிய அற்புதமான கல் திருஷ்டி போகக்கூடிய அற்புதமான கல்ன்னு சொல்லலாம் இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப மாற்றங்கள் தெரியும் வெறும் கல்லை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் கிடையாது இந்த கல்லை ஹீல் பண்ணி கொடுக்கணும் ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கணும் அப்படி ப்ரோக்ராம் பண்ணி அந்த கல்லை நீங்கள் வந்து கையில் பிரேஸ்லெட்டாக நம்ம மாட்டிக்கொள்ளும்போது இது பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இந்த பேக் ஓபிசிடைன் வந்து நிறைய விஷயத்தில் வந்து பயன் வந்து கொடுத்துருக்கு அது டிபெண்ட்ஸ் அவங்கள வந்துக்கு இந்த கல்லுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குது இந்த கருப்பு கல்லையே தோஷம் இல்லாத கல் தான் இந்த பிளாக் ஒபிசிடன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்லுன்னு சொல்லுவாங்க இன்னும் சில கல் இருக்குது அந்த பிளாக் கல் வந்து பார்த்துட்டிங்கன்னா தோஷத்தை கொடுக்கக்கூடியது சில நேரம் பார்த்துட்டிங்கன்னா அதுவே நெகட்டிவான தன்மைகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க கற்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது அது இந்த கற்களில் அதீதமான சத்து அதீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்லுக்கு அவ்வளோ விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதை நான் உபயோகப்படுத்தி பார்த்துருக்கேன் நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள் பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் மன தெளிவையும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும் போகக்கூடிய இந்த கருப்புக்கள் பிரேஸ்லெட் ரொம்ப பயனுள்ள சில தகவல்களை கொடுக்கும் இதை நான் வாங்கினது பார்த்துட்டிங்க நீங்களும் இதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கல்லை விட கல்லுக்கு ப்ரோக்ராம் பண்ணி தரது தான் இதில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் அந்த ப்ரோக்ராம் பண்ணி இதை வாங்கிக்கிறது தான் நல்ல விசேஷங்கள் வெறும் கல்லை வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கலாம் ப்ரோக்ராம் பண்ணி எனர்ஜைஸ்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம் அப்படி பொழுது ப்ரோக்ராம் பண்ணி எனர்ஜைஸ்ட் வாங்கி பயன்படுத்தும் போது நல்ல பாசிட்டிவாக இருந்துருக்கும் சப்போஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ப்ரோக்ராம் பண்ணிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது ஹீலர் மட்டும் தான் பண்ண முடியும் சரி மீண்டும் நாளை இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விட போகிறத ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷே வேல்வேல் முருகா முருகனுக்கு கரஹரோகிறார் நன்றி